தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிப்பது நல்லதா கெட்டதா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கும்போது, அதாவது ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வீட்டு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடித்தாதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னடா இது, எல்லாருமே வந்து தண்ணியை கொதிக்க வச்சு தான் கொடுக்குறாங்க, அப்போ அவங்கெல்லாம் வந்து முட்டாளா, எல்லாருமே அப்படித்தானே சொல்கிறாங்க, பெரிய பெரிய இடத்துல படித்தவங்க கூட அப்படித்தானே சொல்கிறாங்க, நீ வந்து தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது அப்படின்றிய அப்படின்னு கேட்டால், கொதிக்க வைக்காமல் குடிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணியை எதுக்காக கொதிக்க வைக்கிறோம் நம்ம? தண்ணியில் சின்ன சின்ன கிருமிகள் இருக்கும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். ஆனால் அப்படி கொதிக்க வைக்கும்போது அந்த விஷயங்கள் மட்டும்தான் அழியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நம்ம உடலுக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான தாது பொருட்களும் சேர்த்து அழிக்கிறோம். அது கூட சேர்த்து உடலுக்கு உயிர் சக்தியான எனர்ஜியை தரக்கூடிய பிராணனையும் சேர்த்து அழிக்கிறோம். அப்போது நல்ல விஷயமும் இல்லை, கெட்ட விஷயமும் இல்லை, உயிர் சக்தியான பிராணனும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு ஜீரோ லெவல் வாட்டர் தான் வந்து நம்ம குடிக்கிறோம், அதுவும் திருப்திக்காக குடிக்கிறோம். இப்படி குடிச்சிட்டு வந்தால் உடலுக்கு எங்கே ஆரோக்கியம் கிடைக்கும், ஆயில் வந்து அதிகமாகும், எல்லாமே உடலுக்கு குறைபாடாகும். நீங்கள் நல்லா பேசுகிறவங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கவங்க, ஒரு வாத்தியாரை கூட எடுத்துக்கோங்களேன், அவங்க கிளாஸில் பேசுகிறாங்க, அவங்களுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியை கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான உயிர் சக்தியும் எனர்ஜியும் அந்த வாட்டரில் கிடையாது, அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது, அடிக்கடி தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதே இது நிலத்தடி நீர்லேருந்து நிலத்தடியிலேருந்து எடுத்தக்கூடிய நீரை காய வைக்காமல் கொதிக்க வைக்காமல் ஒருத்தர் கொடுத்து பேச சொல்லுங்கள், அவர் 8 மணி நேரம் நாளும் பேசிக்கிட்டே இருப்பார், தண்ணியை தேடுறதுக்கான ஒரு சூழ்நிலையே அங்கே வராது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, உடலுக்கு அத்தியாவசிய தாது பொருட்களும் எனர்ஜியும் தரக்கூடிய நார்மல் வாட்டர், கொதிக்க வைக்காத நீரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் தான் உங்கள் உடல் எனர்ஜியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு உடலுக்கு தேவையான தாது பொருட்கள் வந்து சேரும். ஸோ எதனால வந்து தண்ணியை வந்து நம்ம இப்படி பழகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காலத்தில் வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு, தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வரலாறை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் இந்த எவர் சில்வர் பாத்திரங்கள், இப்போ இருக்க காலநிலைக்கு ஏற்ற மாறப்பட்ட எவர் சில்வர் பாத்திரங்கள் அப்போ இல்லை, மண்பானை மட்டுமே இருந்தது. அப்போ மண்பானையில் தண்ணியை காய வச்சு கொதிக்க வச்சு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா அதில் காய வச்சு கொதிக்கிறதுனால பிராணன் வந்து போக போகிறதில்லை. ஸோ தண்ணியில் உள்ள பிராணன் வந்து அப்படியே தான் இருக்கும், அதனால காய வச்சு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒருவேளை நான் காய வச்சு கொதிக்க வச்சு தான் குடிப்பேன் அப்படின்றவங்க மண்பானை வாங்கி கொதிக்க வச்சு குடிக்கலாம், தவறில்லை. ஆனால் இந்த மாதிரியான பாத்திரங்களில் நீங்கள் காய வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மீன் தொட்டி இருக்கு இல்லையா, ஸோ மீன் தொட்டியில் நீங்கள் காய வச்சு ஆற வச்சா தண்ணியை வந்து ஊற்றிடுங்க, அதுக்கப்புறம் மீனை போடுங்க. ஸோ ஒரு நாள் கூட உயிர் வாழாது, ஏன்னா அதில் பிராணன் இல்லை. ஸோ பிராணன் உயிர் இல்லாத ஒரு வாட்டர் எப்படி வந்து மீனால் சுவாசிக்க முடியும்? அப்போது அந்த சின்ன மீனுக்கே வந்து ஒரு நாள் கூட உயிர் வாழாமல் ஒரு ஆயிலை குறைக்கக்கூடிய தண்ணியை தான் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரீங்க. இதே இது நார்மல் வாட்டர் ஊற்றிங்கன்னா அந்த மீன் வந்து எப்பயும் போல இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் வாட்டருக்கும் கொதிக்க வச்ச வாட்டருக்கும் உண்டான ஒரு சின்ன புரிதலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு வந்து தவறாக வந்து ஒரு புரிதல், தவறான ஒரு கண்ணோட்டத்தோட தவறான ஒரு புரிதலோட போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நான் எப்பயுமே வந்து கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது, உங்கள் உடல்நிலை மோசமாக உள்ள போது உங்களுக்கு நார்மல் வாட்டரை குடித்தா பலவித அலர்ஜிகள் வரும், இல்லை உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு சின்ன காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த கொதிக்க வச்ச நீரை குடிச்சிக்கங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க வரீங்க, காற்றை வந்து எப்பயுமே சுவாசிச்சுட்டே தான் இருக்கீங்க, நீங்கள் போய் வர்ற இடங்கள் எல்லாம் காற்று வந்து சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ சுத்தம் இல்லாத காற்றை தான் வந்து நீங்கள் சுவாசிக்கிறீங்க. அந்த காற்றுலையும் கிருமிகள் இருக்குது, பாக்டீரியாக்கள் இருக்குது, எல்லாமே உடலுக்குள்ளே போயிட்டு தான் வெளியில் வருது. அதை பற்றி ஏன் யாரும் கவலைப்படுறதில்ல அப்படின்னு கேட்டோம்னா, பேசிக்காகவே உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நீங்கள் மூச்சு வழியாக உள்ளே இழுக்கிற காற்றில் உள்ள கிருமிகளை வந்து உடம்பில் சேர விடாமல் வந்து தவிர்க்குது. இதே விஷயம்தான் தண்ணீருக்கும் நடக்குது. தண்ணியில் நீங்கள் நார்மலாக குடிக்கக்கூடிய நிலத்தடி நீரை வந்து இருக்க கிருமிகளை வந்து உங்கள் உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தடுத்து நிறுத்திடும், உள்ளே வந்து வர அனுமதிக்காது. ஸோ இந்த விஷயம் புரியாமல் தான் நீங்கள் காய வச்சு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தவறான புரிதலை தவிர்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு கேள்வி வந்து பெருசாக வரும்,
அப்போ நான் வந்து இமாச்சல பிரதேசத்துல இருக்கேன், ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கேன், குளிர் பிரதேசங்கள் அதிகமா இருக்க இடத்துல இருக்கேன், நான் எப்படி வந்து காய வைக்காம குடிக்க முடியும், இது வந்து சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும். சோ அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கொதிக்க வைக்கிறத நிப்பாட்டிட்டு மிதமான சூடு பண்ணிக்கலாம். சோ கொதிக்க வைக்கும் போதுதான் அதுல உள்ள பிராணன் போகுது, நமக்கு தேவையான தாது பொருட்கள் கிடைக்கிறது இல்ல. ஆனால் மிதமான சூட்டுல நீங்க அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம், உங்களால எவ்வளவு சூடுல குடிக்க முடியுமோ லைட்டா சூடு பண்ணிட்டு நீங்க குடிச்சுக்கலாம். அப்பப்போ சூடு பண்ணி குடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா முழுசா காய வச்சாதான் அதுல இருக்க பிராணன் வந்து போகுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கங்க. இந்த அவேர்னஸ் எனக்கே இல்லாம தான் இருந்துச்சு. சோ என்னோட குரு ஒரு மேடையில பேசும்போதுதான் நான் இந்த விஷயத்த வந்து பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு அவேர்னஸா கொடுத்துச்சு அந்த வீடியோ. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து அதை பயனளிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எல்லாம் வந்து அதை ஷேர் பண்றேன். அப்போ நீங்க கேட்கலாம், எந்தெந்த தண்ணி குடிக்கலாம், எந்தெந்த தண்ணி குடிக்க கூடாது? சோ நார்மல் வாட்டர்னா எல்லா வாட்டருமே குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கவர்மெண்ட் தரக்கூடிய போர்வெல்ல இருந்து வரக்கூடிய எந்தவித கலப்படமும் இல்லாத வாட்டர் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதை நீங்க கொடுக்கலாம். உங்க வீடுகளில் போர்வெல்ல இருந்து எடுக்கக்கூடிய வாட்டரை வந்து நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை தொழிற்சாலை கழிவுகள் கலந்த வரக்கூடிய அந்த நீரை வந்து நீங்க அப்படியே குடிக்க கூடாது, அது தவறு. பெரிய பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்பானங்களின் கம்பெனிகளின் குளிர்பானங்களை நீங்க குடிக்க கூடாது, அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். அப்ப மினரல் வாட்டர், பாட்டில் வாட்டர் இதெல்லாம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல உங்களுடைய அத்தியாவசிய தாது பொருட்களை ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணிடுவாங்க, ஆனா கொதிக்க வைக்காதனால அந்த வாட்டர்ல பிராணனாச்சும் இருக்கும், அதை வந்து நீங்க கொஞ்சம் குடிச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம நிலத்தடி நீரை குடிக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. கவர்மெண்ட் தரக்கூடிய டேப் வாட்டரை வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மினரல் வாட்டர்ல பிராணன் இருக்கும், ஆனா தாது பொருட்கள் இருக்காது. உங்க உடலுக்கு ஒரு வெகு நாட்கள் கழித்து வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மிக முக்கிய காரணமா இருக்கிறது, உங்க உடலுக்கு அன்றாட கிடைக்க முடியாதபடி தாது பொருட்களை நீங்களே அழிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய காரணம். சோ அந்த பழக்கத்தை இன்னையில இருந்து கைவிடுங்க. நார்மலாக கிடைக்கக்கூடிய வாட்டரை நீங்க குடிச்சிட்டு வாங்க, உங்க உடல்ல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய கிருமிகள் வரவிடாம தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனல்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.